யாரு சார் சொல்லுங்க யாரு ஏங்க ஒரு ஒரு பிஜேபி லீடர் திரு அண்ணாமலை அவர் ஒரு கருத்து சொன்னார் நான் வந்து கருத்து சொன்னேன் அதே போல் தலைமைகள் நிர்வாகி கருத்து சொன்னாங்க ஆனால் எடப்பாடி நான் அழகாக ஒரு கருத்து சொன்னார் என்ன சொன்னார் அவர் ஒரு அரசியல் முதிர்ச்சி சரி எங்கள் சர்வீஸ் என்னங்க எங்கள் சர்வீஸ் என்ன இப்போ என் சர்வீஸே பார்த்தா இவங்க சர்வீஸ்லாம் பார்த்தா அரசியலில் கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷம் என் சர்வீஸே 50 வருஷம் ஆனால் 2 வருஷம்தான் அரசியல் சர்வீஸ் அரசியலில் ஒரு கத்துக்குட்டின்னு சொல்லலாம் அப்படி ஒரு கத்துக்குட்டி வந்து நேற்று தினம் ஒரு அழகாக ஒரு லைன் சொன்னார் அரசியலில் முதிர்ச்சி இல்லாதவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார் அப்படி தான் நான் சொன்னு சொல்ல முடியும் ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அங்கம் வகிக்குது தமிழ்நாட்டை பொறுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் பிஜேபி அங்கம் வகிக்குது இது வந்து கூட்டணி இல்லையா ஒரு மாநில தலைவர் வந்து அவர் வந்து ஒரு 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 எதிர்கட்சியின் அடிப்படையில் எங்களை அப்போ நீங்கள் பாயினா தான் திமுக மேலே பாயுங்க எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை நம்முடைய பிரதான எதிரி யாருது இப்போது திமுகன்றது ஒரு குடும்ப ஆதிக்கம் ஒரு தமிழ்நாட்டை ஊழலில் சுரண்டி ஊழலில் திளைத்து ஊழலில் உருவெடுத்து ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு கட்சி ஊழலுக்கு சொந்தக்கார இயக்கம் சொன்னால் திமுக அதை தோல் உரிங்க நாங்கள் உரிச்சிட்ருக்கோம் அதே மாதிரி உரிங்க எங்களுக்கு மாறுபட்டு இல்லை ஆட்டை கடிச்சி மாட்டை கடிச்சி மனுஷனை கடிக்கிற கதையும் இல்லை எங்கே வேணையே வரீங்க வளர்த்த கடை வந்து மாறல பாயக்கூடாது வளர்த்த கடை மாறல பார்த்து அது அது வந்து அது கடை வந்தாலும் ஆடாக இருந்தாலும் சரி எங்களை பொறுத்தவரை வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் நாங்கள் ஆ நேற்று வந்து நீங்கள் தான் வில்லங்கமாக கேள்வி கேட்டீங்க இன்றைக்கி விளம்பரம்டா எங்களை பொறுத்த தெளிவான லைனில் இருக்கும் சிதனை நேற்று எதிர்கட்சி தலைவர் பொறுத்த நேற்று எதிர்கட்சி தலைவர் பொறுத்த தெளிவாக சொல்லிட்டார் சிதனை நாங்களும் சொல்லிட்டோம் அதோட மட்டும் இன்னைக்கு கேட்டதான் சொல்கிறேன் இன்னைக்கு ஓகே யாரு யாரு நான் தான் நேற்றே சொன்னேன் ஏங்க 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 நேற்று தெளிவாக சொல்லிட்டேன் என்ன இல்லை மிரட்டு அண்ணாமலை பேயா இல்லை பூச்சாண்டியா இல்லை பிசாசா பார்த்து பயிர் பிசாசை பார்த்து பயப்படுவீங்க பேயை பார்த்து பயப்படுவீங்க பூச்சாண்டி பார்த்து பயப்படுவீங்க அது கூட நான் அங்கே என்ன சொன்னேன் ஏய் எத்தனையோ வந்து கருணாநிதி காலத்தில் அவ்வளோ அடக்குமுறைகள் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து எப்படியோ ஒழிச்சுன்றது கங்கணம் கட்டின்னு செஞ்சார் எவ்வளோ வழக்குகள் எவ்வளோ பிரச்சனைகள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் இயக்கமாக உருவெடுத்து இன்றைக்கும் சரி இன்னும் 100 வருஷமும் சரி ஒரு வெற்றி நடைபோடும் இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனால் என்ன போய் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குது இது அதனால் வந்து பயப்பட வேண்டிய அவசியம்ன்றது யாருக்குமே கிடையாது எந்த காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கும் அது கிடையவே கிடையாது இல்லை அதெல்லாம் சி ஓபிஎஸ் சி ஆண்டிகள் வந்து ஒன்று கூடி மடம் கட்டினா அதெல்லாம் வந்து நந்தவனத்தில் 4 ஆண்டி நந்தவனத்தில் 4 ஆண்டி அவன் 6-7 மாதமாக குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி ஓகேடி